ஹலோ நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது கிங்ஸ் ஆஃப் கிங்ஸ் கிரியேஷன் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைக்கிளுக்கு அப்புறம் வாழ்க்கெலாம் எப்படி டேட்டூ செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் குரோம்லேருந்து பிக்சர்ஸ் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அந்த பிரிண்ட் அவுட்டை கொஞ்சம் கரெக்டாக வெட்டிக்கோங்க. அவுட்லைனில் வெட்டாமல் கொஞ்சம் நிதானமாக இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து செலோ டேப் ஒட்டிடுங்க. பின் சைடு ஒட்டிடாங்க, முன் சைடு ஒட்டுங்க. அப்போ தான் அந்த கருப்பு கலரில் இருக்கிற பிரிண்ட் அவுட் ஒட்டும். கலர் ஜெராக்ஸ் எடுத்துடாதீங்க, நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட்டே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லேயர் பை லேயரெலாம் ஒட்டணும். அடுக்கடுக்க மேலே மேலே ஒட்டணும். தனித்தனியாக ஒட்டிடுவாங்க, அப்புறம் ஸ்டிக்கர் ஒழுங்காக வராது. அதை வந்து மேலே ஒட்டுங்க, பின்னாடி ஒட்டிடாதீங்க. கரெக்டாக ஒட்டினாதான் வந்துடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அந்த பேப்பரை வந்து தண்ணிக்குள்ளே வச்சு விரலை வச்சு கொஞ்சம் இது பண்ணுங்கள். அப்போ பேப்பர் நமுந்து அந்த அச்சு மட்டும் இருக்கும். இதை வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். இது ஒன்றும் நான் ஸ்பீடெலாம் பண்ணல. இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க, இல்லைன்னா சில சம்டைம்ஸ் வந்து அந்த அச்சு கூட மறைஞ்சிரும் தண்ணியில். இப்போ எடுத்தாச்சு, ஃபுல்லாக செஞ்சாச்சு. கொஞ்சம் இது இருக்கும், அது வந்து ஏர் பபிள்ஸ். அந்த ஏர் பபிள்ஸ் மட்டும் இல்லாமல் செல்லோட்டே போட்டுங்க. நான் இது கொஞ்சோண்டு ஏர் பபிள்ஸ் இப்போ இந்த தரையில் ஒட்டுறேன். நல்லா ஒட்டியிருக்கு. இந்த தண்ணியோடு ஒட்டுங்க, அப்போ தான் நல்லா ஒட்டும். இல்லைன்னா இது நல்லாவே ஒட்டாது. தரையில் மட்டும் ஒட்டலாம் கூட இல்லை, செவத்தில் ஒட்டலாம், சைக்கிள் மெட்டல் அப்புறம் பைக்கில் கூட ஒட்டலாம். ஆனால் வந்து செவத்தில் ஒட்டையில் கொஞ்சம் அப்பா அம்மாட்ட பெர்மிஷன் கேட்டு ஒட்டுங்க. ஏன்னா அது வந்து பிக்க முடியாது, கொஞ்சம் டைட்டாக இருக்கும். செவரும் அதில் ஒட்டியிருக்க பெயிண்ட்டு போயிடும்.